இன்னும் 5 வருஷம் கழித்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆட்டோகேட், சாலிட் ஒர்க்ஸ், க்ரியோ, கேட்டியா இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை வேறு யாராவது சாஃப்ட்வேர் வந்து டாமினேட் பண்ணிடுமா? இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், கபிலன் குமார் வடிவேல். என்னென்னா நம்ம ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆட்டோகேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் கல் தோன்றி மண் தோன்ற காலத்துக்கு முன்னாடியே தோன்ற மாதிரி ரொம்ப வருஷமாக நான் படித்த காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் ஆட்டோகேட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸ்டில்னா நம்ம 2D-க்காக யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாலிட் ஒர்க்ஸ் அப்போ நான் கேள்விப்பட்டதே கிடையாது. 2007-08 அந்த ரேஞ்சிலலாம் ப்ரோயி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ப்ரோயி தான் இப்போ உருமாறி கருமாறி மாறி க்ரியோ அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு ப்ரோயினா தெரியும், பழையால அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரியோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கேட்டையா அப்புறம் இருந்தே இருக்குது, சாலிட் ஒர்க்ஸ், இப்போ சாலிட் ஏஜ், என்எக்ஸ் கேடு, அண்ட் தென் இருக்குது, அண்ட் தென் ஆட்டோ டெஸ்க்லேயே நிறையா இருக்குது, 3D பிளான், 3D இருக்குது, PVLite சாஃப்ட்வேர்ஸ். ஸோ இந்த மாதிரியான மெக்கானிக்கல் ரிலேட்டட் அப்படின்னு பார்க்கும்போது ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் நம்மளுக்கு இருக்குது, இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து என்னென்னா, இப்போ இன்றைக்கி சாலிட் ஒர்க்ஸ்லாம் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இண்டஸ்ட்ரீஸ் இந்த சாலிட் ஒர்க்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க? இப்போ சாலிட் ஒர்க் சாஃப்ட்வேர் இருக்குன்னா இது இன்னும் எத்தனை நாளைக்கு இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க? ஏன் அதோட பெஸ்ட்டான ஒரு சாஃப்ட்வேர் வரலையா, அதோட பெஸ்ட்டாக வேறு ஒன்று மாற மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழுந்திருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆமாம், உங்களுக்கும் இந்த கேள்விகள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஏன்னா எனக்கு அந்த கேள்வி வந்துச்சு. அப்போது நான் நிறைய பேர்கிட்ட கேட்கும் பொழுது, இந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக ரொம்ப வருஷமாக இருப்பாங்களே அவங்கள்ட்ட நான் கேட்கும் பொழுது அவங்க கூறியதாவது இது தான், இவைகள் தான். எப்படின்னா, இன்றைக்கி வந்து சாலிட் ஒர்க்ஸ் வந்து டசால்ட் கம்பெனியோடது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், சாலிட் ஒர்க்ஸ், கேட்டையா இதெல்லாமே. பட் ஒரு இண்டஸ்ட்ரி வைஸாக யோசிக்கும் பொழுது இந்த சாலிட் ஒர்க்ஸ் டசால்ட்டோட லைசன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது கம்பேர் டு அதர் கம்பெனிஸ். பட் இருந்தாலும் எல்லா கம்பெனியும் வேறு வழி இல்லை, நம்ம லைசன்ஸ் வாங்கி தான் யூஸ் பண்ணி ஆகணுங்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா போக போக லைசன்ஸோட காஸ்ட் அதிகமாகிட்டே இருக்குது. நிறைய ஆப்ஷன்ஸ் லைசன்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு, கம்மியான காசுக்கு ரொம்ப நாள் யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்துச்சு. உதாரணத்துக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பர்பச்சுவல் லைசன்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, பர்பச்சுவல் நெட்ஒர்க் லைசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஜென்ரலாக ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா, இப்போ என்னோடய ஒரு சிஸ்டம் இருக்குது, என் சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இது கூட நெட்ஒர்க்கில் என் சிஸ்டம் கனெக்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னா இன்னொரு 4 சிஸ்டமையும் சேர்த்து நான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 5 யூசர் வந்து நான் யூஸ் பண்ண முடியும் பர்பச்சுவல் லைசன்ஸ். இது வந்து 1 இயர் ஆர் 2 இயர் லைசன்ஸ்னு கொடுப்பாங்க. விச் மீன்ஸ் என்னென்னா, 1 இயர் ஆர் 2 இயருக்கு உங்களுக்கு என்னென்னா இந்த லைசன்ஸில் வந்து அப்டேட்லாம் உங்களுக்கு வரும், கிடைக்கும். 2 இயர்ஸ்க்கு அப்புறமா அப்டேட் எதுவும் கிடைக்காது, பட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது இப்போ இன்கேஸ் இப்போ 2023-24 வரப்போகுது. இந்த 2024 அப்படிங்கிறப்போ என்னென்னா பர்பச்சுவல் 2 வருஷத்துக்கு இருக்கும். இந்த 2 வருஷத்துக்கு அப்புறமா அப்டேட் எதுவும் வராது. 2006 வந்து அப்டேட் வருது அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட்ஸ் வராது, பட் நீங்கள் வந்து அந்த 2006 வருஷனையே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் லைஃப் லாங். சூப்பரில் அது வந்து பர்பச்சுவலில் இருந்துச்சு. பட் இப்போ என்னென்னா மேக்ஸிமம் க்ளவுட் லைசன்சிங் மாற்றிட்டாங்க. இந்த க்ளவுட் லைசன்சிங் மாற்றினதுக்கப்புறமா 2 இயர்ஸ் ஆர் 1 இயர் தான் இந்த லைசன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்போ 2 வருஷத்துக்கு உங்களுக்கு ஃபுல் அப்டேட் கிடைக்கும், அதுக்கப்புறமா லைசன்ஸு திருப்பி நீங்கள் ரினியூ பண்ணணும், அதுதான் பிரச்சனை. ஸோ அது வந்து இப்போ டசால்ட்டில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. பட் ஏன் க்ளவுட் லைசன்சிங் பண்ணாங்க அப்படின்னா, எனக்கு எல்லாமே க்ளவுட் பேஸ் பண்ணி மாறிட்டு இருக்கிறதுனால க்ளவுட் லைசன்சிங் எனக்கு சூப்பராகவும் இருக்குது. ஸோ எனிவேர் நீங்கள் வந்து ஒரு லைசன்ஸ்டு சாஃப்ட்வேர் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ யாருக்கு வேணால் ஆக்சஸ் கொடுக்க முடியும், திடீர்னு 2 நாளைக்கு மட்டும் ஒருத்தர் யூஸ் பண்ணுறாரு அவருக்கு நீங்கள் ஆக்சஸ் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் க்ளவுட் லைசன்சிங்கில் வந்ததுனால அது ஒரு ப்ளஸ் மைனஸஸ் நிறையா இருக்குது. நீங்கள் இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், லைசன்சிங் சம்மந்தமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவை போடுறேன். ஓகே, ஸோ இது வந்து கமர்ஷியலாக போயிட்டுருக்கும் பொழுது நிறையா காஸ்ட் அதிகமாகுது அப்படின்னு நல்லா ஃபீல் பண்ணுறாங்க. அப்போது ஆல்ரெடி நம்ம ஃபீல்டுக்குள்ளே இருக்கிற சிங்கக்குட்டிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிமெண்ட்ஸ். ஆல்ரெடி மிஷினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின்ஸு, அண்ட் தென் கண்ட்ரோலர்ஸு லைக் PLC கண்ட்ரோலர்ஸ் இதிலெலாம் நம்மளுக்கு டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யார்? சிமெண்ட்ஸ் கம்பெனி. ஸோ அப்போ சிமெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்க வந்து சாஃப்ட்வேர்ஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரியும் என்எக்ஸ் கேடு இருக்கும், சாலிட் எட்ஜ் இருக்குது, யூனிகிராஃபிக்ஸ். ஸோ அப்போ இது எல்லாமே வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க போட்டி போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய போட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களை விட காஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குது. யாரை விட? டசால்ட்டை விட. அப்போ டசால்ட்டை விட கம்மியாக இருக்கிறதுனால இன்றைக்கி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க, நிறையா இண்டஸ்ட்ரீஸ் இவங்களதை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது நம்ம ஒரு இன்ஜினியராக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, போக 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 எல்லா சாஃப்ட்வேரும் நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். பட் நான் இன்னொன்று சொல்கிறேன், சார் இது படிச்சுட்டு அது படிச்சுட்டு அது படிச்சுட்டு அதெல்லாம் இல்லை, ஒரு சாஃப்ட்வேர் உங்களுக்கு தெரிஞ்சாவே போதும்,
மீதி எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தான். ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் மாறும். அதை நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும் இஃப் யூ ஹாவ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ்னா. அதனால் நீங்கள் அதை பற்றி பயப்பட தேவையில்லை, சரியா? நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, பட் இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக இது எப்படி சேஞ்ச் ஓவர் ஆகிட்டுருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நான் என்னுடைய கேள்விக்கு வரேன். சரி, இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, இப்போ இவங்க போகிறாங்க, இவங்க மேலே வர்றாங்க, இவங்க எல்லாத்தையும் டாமினேட் பண்ண போகிறாங்க. இதை விட இன்னொன்று என்னென்னா, ஆட்டோகேட். ஆட்டோடெஸ்க் தெரியும், ரொம்ப காலமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர். கேட் அப்படிங்கிற பேர் வந்ததே ஆட்டோகேடு தான், ஆட்டோகேடு தான் பேர் வச்சாங்க அப்படிங்கிற மாதிரியே ஆகிப்போச்சு. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப தொன்மை வாய்ந்த, ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஆட்டோகேட். இன்றைக்கி நியூ இயர்வர்சஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஓகே, இந்த ஆட்டோகேடுக்கு ஈக்குவலாக நம்மளுக்கு டசால்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா காம்படிட் பண்ணுறக்கு வர்றாங்க. அவங்க கொண்டு வந்தது தான் டிராஃப்ட் சைட் அப்படின்னு ஒன்று இருக்குது. டிராஃப்ட் சைட் நீங்கள் நெட்டில் செக் பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத பாருங்கள். ஜஸ்ட் ஆட்டோகேட் எப்படி இருக்குமோ, எப்படி இன்டர்ஃபேஸ் இருக்குமோ, சேம் இன்டர்ஃபேஸ், எந்த சேஞ்சஸும் அதில் இருக்காது. பக்காவாக இது எப்படி இருக்குதோ அதே மாதிரியே இருக்கும் டிராஃப்ட் சைட் அப்படிங்கிறது. நிறையா கம்பெனிஸ் வந்து பார்த்தோன்னா இதை அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கிறதுனால, டசால்ட்டில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கிறதுனால, அப்படி சாலிட் ஒர்க்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து இன்னுமே நிறைய ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுனால, ஸோ நிறையா இண்டஸ்ட்ரீஸ் டிராஃப்ட் சைட் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. கம்பேர்ட் டு ஆட்டோ டெஸ்க் காஸ்ட்டை விட இந்த டிராஃப்ட் சைட்டோட காஸ்ட் கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கும் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் ஃபியூச்சரில் இல்லை இனி வரும் காலங்களில் டிராஃப்ட் சைட்டும் யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். பெருசாக நீங்கள் உங்களுக்கு ஆட்டோ எடுத்துருந்துச்சுனா போதும், டிராஃப்ட் சைட்டும் நீங்கள் ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணலாம். சேம் கமெண்ட், சேம் கஸ்டமைசேஷன், சேம் லேஅவுட்ஸ், எல்லாமே சேம் தான். ஏன்னா அதோடைய சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த சாஃப்ட்வேரோட சோர்ஸ் கோடுன்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த சோர்ஸ் கோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சேம், எதுவுமே சேஞ்ச் ஆகாதான். ஸோ அதில் உள்ள ஃபியூச்சர் அந்த ஆப்ஷன் தான் வேறு. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு இதில் இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து புதுசாக ஒரு சாஃப்ட்வேர், இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஜென்ரலாக நீங்கள் கேள்விப்பட்ட எல்லா சாஃப்ட்வேருமே நான் சொல்லியிருப்பேன், இதில் கேள்விப்படாத இப்போ டெக்லா அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேரும் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டுருக்கேன். நான் அதை விட பெஸ்ட்டானன்னு சொல்ல முடியாது. இந்த ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது, கிராவிட்டி ஸ்கெச், கிராவிட்டி ஸ்கெச் அப்படின்னு. இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா, நான் கொஞ்சம் அதை பற்றி பார்த்து தேடி பிடிக்கும் பொழுது என்னென்னா, உங்கள் ஸ்கெட்சு நீங்கள் நார்மலாக இப்போது ஐஃபோன் ஐபேடெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஐஃபோன் ஐபேடெல்லாம் அந்த பென்னை வச்சு வரைஞ்சி சீன் போடுவாங்க. எஸ், அந்த மாதிரி என்னென்னா, அந்த ஸ்கெட்சு நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஸ்கெட்சையே இன்ஜினியரிங் ட்ராயிங்காக நீங்கள் கன்வெர்ட் பண்ண முடியும். ஏன்னா அந்த ஸ்கெட்சை வச்சு நீங்கள் படம் பார்க்கலாம், விச் மீன்ஸ் படம் அழகாக இருக்குன்னு சொல்லலாம், ப்ரிண்ட் அவுட் எடுக்கலாம், ஒரு டிசைனாக மாற்றலாம், ஆர்ட் டிசைனாக மாற்றலாம், அதெல்லாம் ஓகே. பட் ஒரு இன்ஜினியரிங் காம்போனெண்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுற அளவுக்கு அந்த ஸ்கெட்சை நீங்கள் மாற்ற முடியும் அப்படின்னா, கிராவிட்டி ஸ்கெட்ச் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வெறும் ஸ்கெட்சாக வரைஞ்சதை இன்ஜினியரிங் டிசைனாக மாற்றி அதை மேனுஃபேக்சரிங்க்கு நீங்கள் கொடுக்க முடியும். அந்த மாதிரி இருக்குது கிராவிட்டி ஸ்கெட்ச். ஸோ நீங்கள் ஒரு பொருளை பார்க்குறீங்கன்னா அந்த பொருளை சும்மா ஸ்கெச் பண்ணிவிட்டு அதில் இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ஸை உள்ளே கொண்டு வரலாம். ஓகே, இது என்ன பிரமாதம், இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விசேஷம் இருக்குது இந்த கிராவிட்டி ஸ்கெட்சில். ஸோ இன்றைக்கி ஃப்யூச்சர் எல்லாருக்குமே தெரியும், அன்றைக்கி கேம் எப்படி விளாண்டுருந்தோம், அதுக்கப்புறமா வந்து ப்ளே ஸ்டேஷன்ஸ் வந்தாங்க. ப்ளே ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி விஆர் வந்துருச்சு நிறைய இடத்துல, விர்ச்சுவல் ரியாலிட்டி, அதான் அந்த கண்ணாடி மாஸ்க் மாதிரி போட்டு ஜாலியாக விளாடுவீங்களே அந்த மாதிரி. அதே மாதிரியே இந்த கிராவிட்டி ஸ்கெட் சாஃப்ட்வேரை நீங்கள் இந்த விஆரில் வச்சு டிசைன் பண்ண முடியும். சமம் இல்லை, ஏன்னா நீங்கள் இந்த விஆரை மாட்டிக்கிட்டு ஒரு சேர் இருக்குது, ஒரு கார் இருக்குன்னா அந்த வீலை போட்டு இந்த டைமென்ஷன் கூட காருக்குள்ளே நீங்கள் உட்காரு, திரும்பி உட்காரு, காருக்குள்ளே எப்படி இருக்கும், டோரை திறந்து பார்க்கலாம், சூப்பராக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டியில் நீங்கள் விஆரை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கிராவிட்டி ஸ்கெட்சில் இருக்குது. நீங்கள் இப்போ ஃப்ரெஷராக இருக்கிறீங்க, இல்லை டிசைன் ஃபீல்டில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த சாஃப்ட்வேரையும் கொஞ்சம் கற்றுக்க வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டரான ஒரு ஐடியாவாக இருக்கும். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 ஒரு 7 அப்புறமா நம்மளால் கிராவிட்டி ஸ்கெட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாப்பில். ரீசன் என்னென்னா, இந்த மாதிரியான விஆர் யூஸ் பண்ணுறதுனால. ஏன்னா இன்றைக்கி நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சிவில் செக்டரில் ஆர்கிடெக்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விஆரை. ஏன்னா ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா, நான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன்னா, உங்கள் ப்ராஜெக்ட் எப்படி இருக்குங்கிற ஒரு வாக் த்ரூவை வந்து சும்மா வெறுமனே வீடியோவில் காட்டாமல் விஆரில் காட்டுறாங்க. விச் மீன்ஸ் ஒரு ரியாலிஸ்டிக்காக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அதில். அதே ஃபீலிங்கை இன்ஜினியரிங்கில் நம்ம மெக்கானிக்கல் ஃபீல்டுகளையும் கொண்டு வந்துடுவாங்க, கண்டிப்பாக அதை எல்லாருமே எதிர்பார்க்கவும் செய்வாங்க. அதனால் நம்மளும் அதுக்கு ஒரு ஸ்டெப் அப்கிரேட் ஆகணும் அப்படின்னா, நம்மளை அதில் டெவலப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இந்த கிராவிட்டி ஸ்கெட் சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணால் மட்டும்தான் லைசன்ஸ்டு வெர்ஷன்ஸ் தேவைப்படுது. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, இல்லை நாங்கள் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டாக இருக்கோம் அப்படின்னா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃப்ரீ லைசன்ஸு அவைலபிளாக இருக்குது கிராவிட்டி ஸ்கெட்ச். இன்னும் அதோட இன்டர்ஃபேஸை இன்னும் உள்ளே பூந்து நானும் தெளிவாக பார்க்கல, பட் ஒரு சில வீடியோஸ், ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் நானும் பார்த்தேன். உங்களுக்கு அந்த கிராவிட்டி ஸ்கெட்சை கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா அதோடய டியூட்டோரியல்ஸ், ஏன்னா எனக்கும் அது புதுசு தான், ஸோ நானும் கற்றுக்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்.
ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகணும், இல்லைன்னா நம்மளை அடித்து ஓரங்கட்டிடுவாங்க கண்டிப்பாக. ஸோ அதனால் அந்த அப்டேட்ஸ்லாம் நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கங்க. வேறு என்ன மாதிரியான இந்த மாதிரியான தகவல் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் அது மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.